இன்ஸ்டாவில் திறந்தாலே இளைஞர்களின் கனவு கண்ணியாக தான் வளம் வந்துட்டு இருக்கீங்க. என்னோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் நார்மல் காஸ்ட்யூமில் போனால் பிடிக்காது, எல்லாருக்குமே அந்த சாரீ வியர் பண்ணால் தான் பிடிக்கும். ஸோ சாரீ வந்து கொஞ்சம் கிளாமா வியர் பண்ணுறேன், அது வந்து 18 பிளஸ் கூடலாம் வந்து இது பண்ண அந்த அளவுக்கு வல்கரெல்லாம் நான் போடுறேன். எல்லாரும் கேட்டுதான் சைஸ் என்ன, அக்கா சைஸ் என்ன, அக்கான் கூப்பிட்டு சைஸ் என்ன, அக்கா கூப்பிட்டு லவ் யூ. நான் ஒரே வார்த்தை அக்கான் ஸ்ரீன் கூப்பிட்டு பேசாம நீ அக்கான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துற, இது மாதிரி இப்படிதான் சொல்லுவேன். ஸ்ரீன் கூப்பிட்டு லவ் யூ ஸ்ரீ அப்படின்னு சொல்லு, ஸ்ரீன் கூப்பிட்டு என்ன சைஸ்ன்னு கேளு, இதெல்லாம் ஓகே. கிராமத்து பொண்ணு மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு, யோகிவேபோட சிஸ்டரா நடிக்கணும், அதெல்லாம் உண்மையா பொய்யெல்லாம் எனக்கு தெரியவே தெரியும். இது வரைக்கும் அது மாதிரி படம் நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. எனக்கு மட்டும் நீங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, என் கூட உங்களுக்கு ஃபினான்ஷியலா நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணாலும் பண்றேன். மேக்கப் போக்குறதுக்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் மேக்கப் அடுத்த ஆர்டிஸ்ட்க்கு உங்களுக்கு மேக்கப் தருவாங்க. நீங்க சொல்றத பார்த்தா உங்களுக்கே நிறைய அனுபவங்கள் இருக்கும் போல. ஆமா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆல்ரெடி அப்ரோச் வந்திருக்கு அதில், உள்ளு ஆப்பா அதில் வந்து நடிக்கிறதுக்கு என்ன கேட்டிருக்காங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் வைகாஸ் நேர்களே. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சரும் ஒரு ஃபேமஸ் மேக்கப் ஆர்டிஸ்டுமான ஸ்ரீஜா நாயர் தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க பல சுவாரஸ்யமான தகவல் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க. நான் ஸ்ரீஜா, நான் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன். ஒரு 10 இயர்ஸா மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன். இப்போ ஜஸ்ட் மாடலிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இதுல பண்ணிட்டு இருக்கேன். ரீல்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்கேன், யூடியூப் வீடியோஸ் எல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டாவில் திறந்தாலே இளைஞர்களின் கனவு கண்ணியா தான் வளம் வந்துட்டு இருக்கீங்க. அதோ வந்து இப்போ வந்து ஹேஷ்டேக் எல்லாம் போடுறாங்க நிறைய பேர், இந்த 18+ கமெண்ட்ஸ்க்கு எல்லாம் உங்களை தான் ஃபுல்லா ஹேஷ்டேக் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் இப்போ மாடலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ரீல்ஸில் வந்து நம்ம கிளாமாக தானே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களாம் கண்டிப்பாக இது மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ஒன்றும் சொல்ல முடியாது, பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதில் என்ன சொல்கிறதுக்கு, என்ன தான் உங்களோட ஃப்யூச்சர் கோலாக வச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க? ஆக்ட் பண்ணணும்னு ஆசை, ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா சீரியலில் நடிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால தான் அந்த ரீல்ஸ்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணினேன். ஓகே, நம்மளுக்கு சீரியலில் ஏதாவது ஆக்டிங் அது கிடைக்குதா, சான்சஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணினேன். இன்னும் கேட்டுட்டு தான் இருக்காங்க, பட் எனக்கு வந்து அந்த அளவுக்கு இது கிடையாது. நிறைய பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்கறதுனால அந்த சைட் போகாம அப்படியே. இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு பெரிய ஒரு காசிஃபா இல்லை அது உண்மையான விஷயமாவேன்ற ஒரு ரூமராகன்ற மாதிரி பல தரப்புல ஒரு ஒரு கோணத்துல ஒரு உண்மையாவே பாதிக்கப்பட்டவங்களே போய் கேட்கும்பொழுது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு ரீசனுக்காக வெளியில பொங்கி எழுந்து வந்து இல்லை உண்மையாவே என்ன வந்து இந்த ஆர்டிஸ்ட் வந்து என்ன வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டாங்க அப்படின்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது உண்மைதான், அட்ஜஸ்ட்மெண்ட் கேக்குறாங்க தான். ஒரு ஆர்டிஸ்ட் அந்த இதுக்கு எனக்கு தெரியாது, ஏன்னா அந்த லெவலுக்கு நான் போகல. ஜஸ்ட் காஸ்டிங்லேயே நான் வந்து பார்த்துருக்கேன், காஸ்டிங்ஸ் மூலமாகவே நான் மேக்கப்லேயே வந்து நிறைய நான் அது பார்த்துருக்கேன். மேக்கப் கூப்பிட்றதுக்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் மேக்கப் அடுத்த ஆர்டிஸ்ட்க்கு உங்களுக்கு மேக்கப் தருவேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கே நிறைய அனுபவங்கள் இருக்கும் போல. ஆமாம் இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. எதனா ஒரு விஷயத்தை எங்களுக்காக சொல்ல முடியுமா? எதனா ரீசெண்டாக எனக்கு ஆக்டிங்க்கே வந்து கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அவர் என்னது இல்லை, ப்ரொடியூசரா இல்லை வந்து டைரக்டரா எனக்கு எதுவுமே தெரியல. ஆக்சுவலாக அவர் இன்ஸ்டாவில் தான் எங்கிட்ட வந்து பேசினாங்க. பேசும்போது இது மாதிரி யோகி பாபியோட சிஸ்டராக நடிக்கிறதுக்காக என்கிட்ட சொன்னாங்க. அது ஒன்று தான் ஃபர்ஸ்ட்டு, மற்றது எல்லாமே வந்து மேக்கப் தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். இதுதான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் நான் போய் அனுபவப்பட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன். ஸோ அங்கே இருந்த ஸ்ட்ரெயிட்டாக கிட்டே போய் உட்காந்து பேசிட்டு நான் வந்திருக்கேன். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, காஃபி ஷாப்க்கு வாங்க, நம்ம பேசலாம், நேராக மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன். அங்கே போனால் அவர் ரூமில் உட்காந்துட்டு இருக்காரு, காஃபி ஷாப்பில் இல்லை, நான் அவர் சொன்ன ஷாப்பில் இல்லை. ஸோ அங்கே ஒரு பக்கத்தில் வந்து ரூம் போட்டு ரூமில் இருந்திருக்காரு. ஸோ நான் அங்கே போனால் அங்கே போய் கேட்குறேன், ஃபோன் கால் பண்ணுறேன், அவர் இல்லைம்மா நான் பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் வந்து நான் மேலே இருக்கேன், நீ வாமா அப்படின்னா. ஹோட்டல் நீங்கள் காஃபி ஷாப் தானே என்ன கூப்பிட்ருக்கீங்க, ஏன் அங்கே வர சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் போயிட்டேன், ரிசப்ஷன் கிட்ட போயிட்டேன். ரிசப்ஷனில் போனால் அந்த பொண்ணை என்ன ஒரு மாதிரி மேலையும் கீழையும் பார்க்குறாங்க, இவங்க ஒரு மாதிரி மேலையும் கீழையும் பார்க்குறாங்கன்னா அவருக்கு
ஃபோன் பண்ணி சார் நான் மேலே வரல, நீங்கள் கொஞ்சம் கீழே வாங்க அப்படின்னு சொன்னேன் நான். இல்லைம்மா நீ மேலே வாமா, சொல்லிட்டு வாமா. இல்லை சார் நான் வர முடியாது, நீங்கள் கீழே வாங்க. நீங்கள் வந்து காஃபி ஷாப்பில் தான் நீங்கள் கூப்பிட்டீங்க, காஃபி ஷாப்பில் கூப்பிட்டு நீங்கள் வந்து ரூம் போட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இல்லைம்மா என் கார் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, ஸோ நீங்கள் வாங்க நம்ம பேசிட்டு போகலாம் அப்படின்னா. இல்லை சார் நீங்கள் எதை இருந்தாலும் கீழே வந்து பேசுங்க. அப்புறம் அவர் கீழே இறங்கி வந்தார். கீழே இறங்கி வந்தப்போ பேசும்போது எல்லாம் சொன்னார், கதையெல்லாம் சொன்னார், எல்லாம் ஓகே எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு அது கிராமத்து பொண்ணு மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொன்னாரு, யோகி பேபோட சிஸ்டராக நடிக்கணும். அதெல்லாம் உண்மையாக பொய்யெல்லாம் எனக்கு தெரியவே தெரியும், இது வரைக்கும் அது மாதிரி படம் நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஸோ அப்போது எனக்காக எனக்கு மட்டும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், என் கூட உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுறேன் நான். ஸோ எனக்கு மட்டும் இருங்க, வேறு யாருக்குமே நீங்கள் உங்களை நயன்தாரா அளவுக்குலாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன், அதாவது நயன்தாரா அளவுக்கெல்லாம் நான் வந்து பேசலை நான், ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா. இல்லை சார் சாரி ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட், கிளம்பி வந்துட்டேன். இல்லை இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்பொழுது இந்த மாதிரி சச்சரவுகள்லாம் ஏற்படுது, பட் வரத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லேயே இந்த மாதிரி பல கமெண்ட்ஸ் இருக்குது, அவங்க இவ்வளோ கொடுத்தா வந்துடுவாங்க, இங்கே ஓயோவில் ரூம் போட்டால் வராங்க, போன வாரம் தான் மீட் பண்ணேன், அவளுக்கு 40,000 ரூபா கொடுத்தேன் அப்படிலாம் உங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸில் கமெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் சொல்லிகிட்டே தான் இருப்பேன், காசிப் வந்துகிட்டே தானே இருக்கும். பட் எனக்கு தெரியும் என்னை பற்றி, நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவேனா இல்லை 40,000 கொடுத்தா நான் போவேனா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். எனக்கு இது அதிலலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஆக்சுவலாக நான் வந்து எனக்கு நான் ஏன் கிளாமா பண்ணுறேன், ஏன் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க இவ இப்படி பண்ணுறவ எங்கேனாலும் கூப்பிட்டா வருவா அப்படின்றாங்க, பட் நான் அது மாதிரி கிடையவே கிடையாது. எனக்கு ஆசை இது மாதிரி கிளாமா பண்ணுறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன் அவ்வளோதான். இன்னொரு சைடில் என்னென்ன சொல்கிறாங்க, உனக்கு ஷோ ஆஃப் காட்டுறதுக்கு வேறு இடமே இல்லையா, அவன் வீட்டில் போய் வீட்டுக்காரருக்கு காட்ட வேண்டியதானே, இல்லை அவன் வீட்டில் இருக்கவங்களுக்கு காட்ட வேண்டியதானே, இங்கே வந்து எங்களுக்கு எதுக்கு ஷோ ஆஃப் காட்டுற, உன்னோட இதோட சைஸ் என்ன அதோட சைஸ் என்ன அப்படின்னு ஒரு கமெண்ட் கேக்குதான் செய்யும். என்ன அது எப்படி இருக்கு, அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? ஏன்னா எல்லாருமே வந்து உங்களுடைய ஃபேன்ஸ் தான், அவங்க உங்களை பின்பற்றி உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தவங்க தான், அவங்களே இந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? அப்பயே அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்க, உனக்கு வேணும்னா அன்பிளாக் பண்ணிட்டு போற, நான் ஒரே ஒரு கொஸ்டின், உனக்கு பிடிக்கலனா அன்பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இரு. நான் வந்து என்ன பார்க்கறதுக்கு நிறைய இக்னோர் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டே இருப்பேன் நான். எனக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, நீங்க இப்படி பண்ணுங்க நல்லா பண்றாங்கன்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. ஒரு 50% அப்படின்னா 50% இப்படி இருப்பாங்க. நெகட்டிவ் இருந்தா தானே நம்ம வந்து ஃப்ரண்ட்ல போக முடியும். இன்னொரு ஒரு கமெண்ட் ஒன்று இருக்கு, இந்த மாதிரி நீங்க ரீல்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு இப்போ நிறைய ஹிந்தி காஸ்டிங்கில் வந்து 18+ மூவி எடுக்கிறாங்களே, அதுக்கு அப்ரோச் பண்ணலாமே, உள்ளு ஆப் அந்த மாதிரி ஆப்பில் நீங்கள் போய் நடிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு வந்து நடிப்பீங்களா? ஸ்ரீஜா நடிக்குமே, ஆல்ரெடி அப்ரோச் வந்திருக்கு அதில், உள்ளு ஆப்பாக அதில் வந்து நடிக்கிறதுக்கு என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி. எனக்கு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் கிளாமா பண்ணுறேன், நேவல் காமிச்சு பண்ணுறேன், இவள் வந்து இது காமிச்சு அதை காமிச்சு பண்ணுறேன் பண்ணுறேன்னா இல்லைன்னு சொல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுறேன். ஸோ எனக்கு அதனால அது அது பண்ணுறனால போய் அவங்க கூட போய் படுத்து எழுந்து தான் பண்ணணும் அப்படின்ற இதுவே கிடையாது. ஏன் எதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்? இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற வார்த்தை வந்து இன்றைக்கி ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் இண்டஸ்ட்ரியும் பிரிக்க முடியாத ஒரு வார்த்தையாக, இணைப்பிரியாத ஒரு வார்த்தையாக இருந்துகிட்ருக்கு. இப்போது எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இப்போ இண்டஸ்ட்ரியில் வரணும், இதுதான் என்னோடய ஒரு இதுக்காக தான் நான் வந்து இப்போ ரீல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன், டிக்டாக் பண்ணதுலேருந்து இப்போ ரீல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த வாய்ப்பு மூலயமா கிடைக்குமா, வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் தொடர்ந்து. ஏன்னா காரணம் என்னன்னா, நீங்கள் நார்மலான ஒரு ப்ரொஃபைல இருந்து போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது டைரெக்டாக உங்களை அப்ரோச் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் எடுத்தோடனே உங்களோட ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் கவர்ச்சியாக, நீங்கள் சொல்லும்போது ஆரம்பத்தில் சொல்லும்போது கொஞ்சம் கவர்ச்சியாக நான் பண்ணுறேன், காரணம் பார்க்கணுன்றதுக்காக பண்ணுறேன், வியூஸ்க்காக பண்ணுறேன், அந்த வியூஸ் தான் இன்றைக்கி உங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து நிற்கிது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வியூஸ் தான் அகேன்ஸ்டாக வந்து நின்றுட்டுருக்கு. பட் ஆனால் நான் நார்மலாக வீடியோ பண்ணும்போது யாருமே நான் பார்க்கலையே, நார்மலாக இது வரைக்கும் நான் வீடியோ பண்ணிட்டு இருந்தேன், யாருமே ஃபாலோ பண்ணல, யாருமே வந்து கண்டுக்கவே இல்லை, நான் ஒருத்தர் இருக்கேன்னு சொல்லிட்டு கூட பார்க்கவே இல்லை. ஸோ இப்படி பண்ணும்போது ஒரு ரீல்ஸ் வந்து எனக்கு வந்து நல்ல வியூஸ் போச்சு, சரி ஓகே நம்ம அழகை தானே நம்ம காமிக்கிறோம், ஸோ அதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது ஒரு பக்கத்து பார்த்து தன்னோட சுயமரியாதையை எழுந்து தானே இது நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. வியூஸ்க்காக பார்த்தா இன்றைக்கி உங்களுடைய ப்ரொஃபைலே ஒரு கேள்விக்குறியான ஒரு ப்ரொஃபைலாக, 18+ ப்ரொஃபைல் கிட்டத்தட்ட 18+ ப்ரொஃபைலும் உங்கள் ப்ரொஃபைலும் ஈக்குவலாக வந்து நிறுத்தி வச்சிட்டாங்க மக்கள். அப்படி இல்லை 18+ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அது மாதிரிலாம் நான் வந்து அதில் என்னோட இதில் வந்து நான் நேவல் காமிச்சிருப்பேன் அவ்வளோதான், மோஸ்ட்லி அதில் நேவல் மட்டும் தான் காமிச்சிருப்பேன், வேறு எதுவுமே அந்தளவுக்கு பெருசாக கிளாமாக சாரி வியர் பண்ணுவேன். சாரி வியர் பண்ணுறதுல நம்ம வந்து சாரி, ஏன்னா மோஸ்ட்லி என்னோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் நார்மல் காஸ்ட்யூமில் போனால் பிடிக்காது, எல்லாருக்குமே அந்த சாரி வியர் பண்ணால் தான் பிடிக்கும். ஸோ சாரி வந்து கொஞ்சம் கிளாமாக வியர் பண்ணுறேன், அது வந்து 18+ கூடலாம் வந்து இது பண்ணுவேன், 18+ பேஜஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன், அந்த அளவுக்கு வல்கராலாம் நான் போடலை அப்படின்றது தான் உங்களுடைய கருத்து.
இன்னொரு பக்கம் உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப டவுட், ஸ்ரீஜாக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா, மலையாளியா இல்லை தமிழாளா, எவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2K கிட்ஸோட ஃபேனே உங்கள் பேஜில் தான் இருக்காங்க. நான் மலையாளி தான், தமிழ் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன், மலையாளமும் நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன். என்னோட மலையாள ஃபேன்ஸ் கிட்டலாம் வந்து மலையாளத்தில் தான் பேசுவேன், தமிழ் அவங்கள்ட்ட வந்து தமிழ் தான் பேசுவேன். அண்ட் ஐ எம் மேரீடு. இன்னைக்கு நெஞ்சு வெடிச்சிடும் போல உங்களுடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் நீங்க மேரீடுன்னு சொன்னதை கேட்டு. ஆமா, நிறைய பேருக்கு தெரியாது, சிங்கிள்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க, மேரீடு. மலையாள இண்டஸ்ட்ரியில ட்ரை பண்ணிருக்கலாமே, நிறைய வாய்ப்புகள் அங்க இருக்கு. அங்க விட்டு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? அங்க இல்ல இல்ல, நான் இங்க தான இருக்கேன். மோஸ்ட்லி கேரளா சைட்லேருந்தும் எங்கிட்ட அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் நான் எல்லாமே அதுதான் சொல்றேனே, எல்லாமே ஒரு விதத்துல சுத்தி வந்தா அங்கதான் ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. சோ அதனாலதான் அந்த சைடு போகல. அந்த சைடு மீன்ஸ் மொத்தமாவே எந்த சைடும் போகலன்னு சொல்ல வரீங்களா? ஆமா. அப்ப அடுத்த கட்டமா உங்களோட ஹேம்ன்றது வந்து சினிமா துறைக்கு வரணும், ஒரு நாடகத்துறையிலனா வந்து ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்றதுதான் உங்களுடைய கனவா இருக்குது. ஆரம்ப காலத்துல மேக்கப் ஆர்டிஸ்டா உங்களோட பயணம் துவங்குது. ஸ்ரீஜா வந்து இன்னைக்கு வந்து இன்ஸ்டால வந்து ஒரு பெரிய இன்ஃபுளுசரா இருக்காங்க. இப்ப அடுத்த கட்டமா ஒரு சினிமா துறைக்கு வரணும்ன்ற ஒரு நோக்கம் தான் இன்னைக்கு இன்ஸ்டால இவ்வளவு பிரபலமா இருக்கிறதுக்கான காரணம். இப்ப இதெல்லாம் கடந்து வந்து தான் நீங்க அந்த இடத்துக்கு போக முடியும். இப்ப நடுவுலயே ஒரு முட்டுக்கட்டையா நிக்கிற ஒரு வார்த்தை தான் இப்ப அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்றீங்க. இப்ப அட்ஜஸ்ட்மெண்ட கடந்தாதான் நீங்க அந்த கரைக்கு போக முடியும். இப்ப உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு, எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறீங்க? இப்போ ஃபேமஸ் மலையாள சினிமா துறையில வந்து கால் ஊன்றி பெரிய புரட்சியை ஏற்படுத்தின ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இப்ப நம்ம தமிழகத்துலதான் இருக்காங்க, சென்னையில இருக்காங்க, அவங்க பேர் சொல்ல விரும்பல. அவங்க வந்து அவங்களோட ஆரம்ப காலம் வந்து இதே மாதிரிதான் வந்து ஒரு 18+ மாதிரி இருந்தது. மலையாளத்தில் எடுக்கக்கூடிய அந்த ப்ளூ ஃபிலிம், அங்கே இந்த அஜரகுல வண்டி, அந்த மாதிரி பயணம் துவங்குச்சு. இன்னைக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்குன்னு ஒரு பேரை உருவாக்கி இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ப்ரொஃபைலாக கொண்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி உங்களது ப்ரொஃபைல் மாறல ஃபியூச்சரில்? இல்லை, எனக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு விருப்பமே கிடையாது சுத்தமாக. யாராச்சும் ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்களா? நான் ரீசெண்டாக இப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன், நான் அது போய் போஸ்டர்ஸ்லாம் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க, இன்னும் ஷூட் ஸ்டார்ட் பண்ணலை. அவங்க வந்து ஆக்சுவலாக என் முன்னாடியே உட்காந்து அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பேண்ட் அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு வெப்சீரீஸ்க்கு எல்லாருக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டிருந்தாங்க. ஒன் டே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண, அதாவது சீரியலுக்கே வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சைன் போடுங்க, அக்ரிமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு உள்ளே போனப்புறம் நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நாங்கள் சொல்லும்போ இது பண்ணுறேன். அது இல்லாமல் எனக்கு பதில் வேறு யாரையாவது அனுப்பி கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், அது மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. காஸ்டிங்ஸே நீங்கள் போங்க, உங்களுக்கு பதில் வேற ஒரு பொண்ணை நான் அனுப்புகிறேன், அப்படிலாம் நிறைய பேர் நிறைய இதெல்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ எனக்கு அதிலலாம் சுத்தமாக, எனக்காக இன்னொரு பொண்ணு போய் அங்கே போய் இருந்து நான் போய் நடிக்கிறதுக்குள்ள அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இப்போது ஷார்ட் ஃபிலிம் போன இதாக இருக்கேன்னு சொன்னால் இல்லையா, அதில் வந்து அவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஆக்சுவலாக அங்கே இருக்கிற டீம் எல்லா பாய்ஸ்கிட்டையும் என் முன்னாடி சொன்ன ஒரு அது எப்படின்னு தெரில, அவர் என் முன்னாடி சொன்னது அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டிங்கன்னா நீ செருப்பால் அடிமா, செருப்பை கைடி அடி, நான் பார்த்துக்கிறேன் எதாக இருந்தாலும், இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, என்னோட இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. அவர் தெரியும், அவர் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பாப்புலராக தான் இருக்காங்க. ஸோ அதில் வந்து போஸ்டர்ஸ் இப்போ தான் போட்டிருக்காங்க, இன்னும் ஷூட் ஸ்டார்ட் பண்ணலை, டேட்டும் சொல்லலை. ஸோ எனக்கு இது மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஏதாச்சும் ஒரு இது கிடைச்சா போகலாம். ஏன்னா பெருசாக வந்து நடிக்கணும்லாம் கிடையாது, சின்ன ஒரு கேரக்டர் கிடைச்சாலும் ஓகே. ஆரம்பத்தில் சொல்லும்போது நயன்தாரா லெவலில் போனீங்க, சின்னதாக நயன்தாரா லெவலில் நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன் சார். நான் அந்த அளவுக்கு எல்லாமே வந்து எல்லாருமே சின்ன பின்னாடி ஒரு கேரக்டர் நடிச்சு தான் வராங்க இல்லையா. ஸோ நான் எடுத்தோடனே லீட் ரோல் தான் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு ஐடியா கிடையாது. ஏதோ ஒரு ரோல் நம்ம வந்து அதில் தெரியுறோமா அது மட்டும் போதும். அது மட்டும் இல்லாமல் அவங்களும் உங்கள் ஊர் ஆள் வேற நயன்தாராவும். ஆமாம் ஆமாம், அவங்களும் வந்து ஆங்கராக இருந்ததுன்னா வந்தாங்க. ஆமாம், டிவியில் மலையாள டிவியில் ஆங்கராக இருந்தாங்க, அப்படிதான் அவங்களோட பயணம் தொடங்குச்சு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த வார்த்தையை இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்டாக நீங்கள் ரொம்ப வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கீங்க, இதை பற்றி நீங்கள் இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகணும்னு அவசியமே கிடையாது, நம்மளோட இதை கொடுத்துட்டு நம்ம எதுக்கு போகணும்? எனக்கு தனிப்பட்ட இதுன்னா அடுத்து அவன் நம்மளோட திறமையை வச்சு கூப்பிட்டா ஓகே, ஆக்டிங்கில் ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் பண்ணுங்கள், திறமையே இல்லையா போ, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் உள்ளே போகணுமா? நம்மளுக்குன்னு ஒரு திறமை, தனியாக ஒரு திறமை இருக்காதா? ஆக்ட் பண்ணி காமிக்க சொல்லுங்கள், ஆக்ட் பண்ணி காமிச்சு அது நல்லா இருந்ததுன்னா ஏற்றுக்கோங்க. அது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட், அப்போ நடி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுனா அந்த திறமை இல்லாமலே நீங்கள் உள்ளே சேர்த்துப்பீங்களா? நிறைய பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க, அது பண்ணால் மட்டும்தான் உள்ளே அவங்க. நாங்கள் எல்லாம் நாங்கள் நீங்கள் நடிக்கலான்னு கூட பரவாயில்லைங்க, நான் எப்படியாவது கொண்டு வரேன், நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணால் போதும் அப்படி தான் சொல்கிறதுங்க இருக்காங்க. அவங்க திறமையை வச்சு தயவுசெய்து நீங்கள் போங்கன்னு தான் சொல்லுவாங்க. சரி, இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டீங்க, இப்போ ஒரு ஆக்டர் கூட நடிக்கணும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருது, 3 ஆக்டர் இருக்காங்க, யார் கூட நடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க? சூர்யா, அஜித், விஜய். விஜய் விஜய் சார் கூட தான்.
என்ன ரோல் பண்ணனும் சார்? அவர் கூட தான் நடிக்கணும்னா சார். என்ன ரோல் பண்ணனும்னா சார்? அவர் கூட விஜய் ஜோடியா. ஓ, ஜோடியாவே நடிக்கணுமா? ஜோடியா இல்லனா சிஸ்டர், அது மாதிரி தான். பரவாயில்லை, இப்ப கரெக்டா ஒத்துக்கிட்டீங்க. சிஸ்டரா நடிச்சா கூட ஓகே. சிஸ்டரா நடிச்சா கூட விஜய் கூட நடிக்கறல்ல, அது பெரிய விஷயம் தான். உங்க ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்பறீங்க? உங்களை ரொம்ப வந்து கேள்விகளால கொல்றாங்களே. ஆமா, நிறைய கேள்வியெல்லாம் கொள்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. இன்ஸ்டால பாக்குற ஸ்ரீ வேற, நேர்ல பாக்குற ஸ்ரீ வேற. இதான் நான் அவங்க கிட்டயும் சொல்லுவேன், நீங்க என்ன கேட்டாலும் வந்து இன்ஸ்டால வந்து வேற, நேர்ல வந்து வேற. ஒரு சின்ன ஒரு ராபிட் ஃபயர் மாதிரி போவோம். உங்களுடைய ஸ்கூல் டேஸ்லாம் சென்னையில தான் இருந்தது. ஆமா, உங்களோட ஸ்கூல் டேஸ்ல உங்களோட டீனேஜ்ல யார் உங்களோட ஃபர்ஸ்ட் க்ரஷ்ஷா இருந்தது? அத க்ரஷ் கேக்குறீங்க எப்படி? ஆக்ட்ரஸ்ல கேக்குறீங்களா இல்ல? க்ரஷ்ஷா, க்ரஷ் ஒரு சாரா இருக்கலாம், ஸ்கூல் சாரா, இல்ல கூட படிச்ச பையனா இருக்கலாம், இல்ல சினி ஃபீல்ட்ல இருக்க ஒருத்தரா இருக்கலாம். க்ரஷ், அதான் ஃபர்ஸ்ட் க்ரஷ். ஸ்கூல் படிக்கிற என் கூட இல்ல, என்னை விட ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் அதிகமா ஒருத்தர் இருக்காங்க, அவரை பார்த்து தான் ஃபர்ஸ்ட் க்ரஷ் வந்தது. லவ் ப்ரோபோஸ் பண்ணிருக்கீங்களா? அவர் தான் ஃபர்ஸ்ட் லவ்வுமா? எப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் இருந்தது? கிஸ் எல்லாம் கிட்ட என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் அது தெரியலையே, ஞாபகம் இல்லை எனக்கு. ஸ்கூல் டேஸ்? ஸ்கூல் டேஸ் எல்லாம் கிடையாது. காலேஜ் டேஸ். லைஃபை அடுத்த கட்டத்துக்கு நவுத்திட்டு போகணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க, உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் உங்கள் லைஃபோட முன்னாடி நிறுத்துறாங்க. ஒன்று மேக்கப் ஆர்டிஸ்ட், நீங்கள் தான் பெஸ்ட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த வேர்ல்ட், அந்த மாதிரி ஒரு பக்கம். இன்ன பக்கம் ஒரு பெஸ்ட்டு ஆர்டிஸ்ட், எது எடுப்பீங்க கையில்? மேக்கப். மேக்கப் தான். அப்போ மேக்கப்லேயே நீங்கள் ஒரு வீடியோ போடலாமே, ரீல்ஸ்லாம் டிக்டாக்ஸில் போடலாம். மேக்கப் நான் தனியாக என்னோட பேஜ் தனியாக ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் அதில் அந்த அளவுக்கு மேக்கப் வந்து இப்போ மேக்கப் எனக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா மேக்கப்ல வந்து நல்லா பெருசாக போகணும்னு தான் இன்ட்ரெஸ்ட். பட் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்ல ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ எல்லாருமே 5,000-10,000 கொடுத்து மேக்கப் கத்துக்கிட்டு அவங்களும் நானும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்னு போய் கலந்துடும். ப்ரொஃபஷனலாக கத்துக்கிறவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால தான் ஓகே, ரெண்டுமே எது கிடைக்குதோ நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் வந்து. இல்லை, அதுதான் ரெண்டு ஆப்ஷனும் உங்க முன்னாடி இருக்கு. அப்போ இருக்கும்போது உங்களுக்கு மேக்கப்ன்றதான ப்ரியாரிட்டியாக இருக்கு. ஆமாம், இப்போ மேக்கப் ப்ரியாரிட்டியாக இருக்கும்போது மேக்கப் சார்ந்த வீடியோக்களே, இந்த வீடியோக்கு நடுவில் ஒரு மேக்கப் வீடியோ போட்டு, ஒரு எப்படி மேக்கப் பண்ணுறது, எப்படி வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்றது, எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் மேக்கப் கற்றுக் கொடுக்கலாமே, அந்த விஷயத்துல நீங்க உங்களை இது டெவலப் பண்ணிக்கலாமே. நீங்க எதுக்கு வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணி உங்களுடைய தரத்தை நீங்க தாழ்த்திக்கிறீங்க? அது மாதிரி போட்டா வந்து வியூஸ் போகலையே. அவங்க இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க? ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இன்ஸ்டாலே இருக்க மாட்டாங்க, எல்லாரையும் பிளாக் பண்ணி வச்சிருப்பேன். ஃபேமிலி மெம்பர்ஸும் கிடையாது, அவங்களாம் அவங்களுக்கு இது பிடிக்காது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்படி ரீல்ஸ்லாம் பண்ணுறதுலாம் அவங்க சுத்தமாக சப்போர்ட் கிடையாது, சுத்தமாக சப்போர்ட் கிடையாது. இப்போ உங்கள் பாப் சைஸ் என்னன்னு கேட்குற உங்கள் ஃபேன்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ஏன் நீங்கள் அப்படி பார்க்குறீங்க? அது மாதிரிலாம் எல்லாரும் கேட்டுதான் இருக்காங்க. சைஸ் என்ன அக்கா, சைஸ் என்ன அக்கான்னு கூப்பிட்டு உன் சைஸ் என்ன அக்கா கூப்பிட்டு லவ் யூ. நான் ஒரே வார்த்தை அக்கான்னு ஸ்ரீன்னு கூப்பிட்டு பேசாம நீ அக்கான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துற, இது மாதிரி இப்படிதான் சொல்லுவேன். அவங்களுக்கு பதிலே இதுதான், அக்கான்னு தயவு செய்து கூப்பிடுறத, ஸ்ரீன் கூப்பிடு, ஸ்ரீன் கூப்பிட்டு லவ் யூ ஸ்ரீ அப்படின்னு சொல்லு, ஸ்ரீன் கூப்பிட்டு என்ன சைஸ்ன்னு கேளு, இதெல்லாம் ஓகே. பட் சைஸ் கேட்கறவங்கிட்ட நான் எனக்கு அது சுத்தமா இது கிடையாது, நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அது பதில் எனக்கு தெரியல, சீரியஸா நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு உண்மையிலே நீ தப்பா நினைச்சுக்காதீங்க, அதனால சொல்ல முடியல. ஓகே ஃபைன். உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க,
மக்களும் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு, ஸ்ரீஜாவுடைய வயசு என்ன? அது சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன், அது மட்டும் சொல்லவே. நிறைய பேர் கேட்குறாங்க தான், அது இதுக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்? எனக்கு தெரியும்ல, லேடிஸோட வயசு யாரும் கேட்கக்கூடாதுன்னு. லேடிஸோட வயசை கேட்கக்கூடாது, ஸ்ரீஜாவோட வயசை கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல. வேண்டாம், நிறைய உங்கள் ஃபேன்ஸ் கேட்குறாங்களே. இல்லைண்ணே, அவங்களுக்கே வந்து என்ன, எப்போவுமே ஸ்வீட் 16 தான் சொல்லுவேன். ஓ, ஆல்வேஸ் 16. 16 6 0 1 6.